நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய அமேசான் ஆப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் அட்ரஸ் கிடையாது, வேறொரு அட்ரஸை வந்து ஆட் பண்ணி அந்த அட்ரஸுக்கு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் எப்படி வந்து புதிய அட்ரஸை உங்களோட அமேசான் ஆப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது அதை பற்றி இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட் உங்கள் அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோம் பக்கத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனுக்கு அடுத்து வந்து ஒரு ப்ரொஃபைல் பட்டன் கொடுத்துருப்பாங்க செகண்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொஃபைல் பேஜ் ஓன் ஆகிரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு யுவர் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த கோ டு யுவர் அக்கௌண்ட் கிளிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அட்ரஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அக்கௌண்ட் செட்டிங்கில் யுவர் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு இருக்க பழைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். பட் நமக்கு என்ன தேவைன்னா புதுசாக ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஆட் ஏ நியூ அட்ரஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் நேமை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு ஒருத்தரோட நேமை போட்டுக்கலாம். ஸோ வேற ஒரு அட்ரஸுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறொருத்தரோட நேம் தான் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேற ஒரு நபரோட ஃபோன் நம்பர், அந்த யார் காண்டாக்ட் பண்ணணும் அந்த நபரோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ், எந்த இந்த ஃப்ளாட் நம்பரோ இல்லைன்னா வீட்டு பேரோ, ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா அந்த இடத்தோட பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் மார்க் பக்கத்தில் ஏதாவது ஆப்போசிட்டில் ஏதாவது கோவிலோ சர்ச்சோ தியேட்டரோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி பக்கத்தில் இருக்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு போட்டுக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சிட்டியை போட்டுக்கலாம். மேக்ஸிமம் சிட்டி டவுன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டை தான் மென்ஷன் பண்ணணும், இல்லைனா அந்த இடத்தோட தாலுக்கா மென்ஷன் பண்ணும், அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அதில் வந்து உங்கள் ஸ்டேட்டை ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அட்ரஸ்ன்னு இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை டிஃபால்ட் அதாவது இப்போ செலக்ட் அட்ரஸ் டைப் பண்ணிருக்கும். ஸோ இதில் செலக்ட் அட்ரஸ் பண்ணி ஹோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் டெலிவரி பண்ணுவாங்க. வீடுனா நீங்கள் வந்து ஹோமை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸுனால் கமர்ஷியலாக வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் அட்ரஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் அட்ரஸ் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸில் இந்த அட்ரஸை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்டை பை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கிளம்பி விட்டுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.